இந்திய அரசியல் வரலாற்றில் தோல்வியடைந்த ஒரே பிரதமர் இந்திரா காந்தி தான். அவர் பிரதமராக இருந்தபோது சட்டம் ஒழுங்கு அமைதி சீர்குலைந்து விட்டதாக கூறியும் உள்நாட்டு பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் நாட்டில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார். 1975 ஜூன் முதல் 1977 மார்ச் வரை 21 அமலில் இருந்த நெருக்கடி நிலையின் போது பல எதிர்கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளானதாகவும் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து இதனால் இந்திரா காந்திக்கு எதிரான எதிர்கட்சிகள் ஓரணியில் திரள நெருக்கடி நிலை முக்கிய காரணமாக அமைந்தது. 1977 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி தனது சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் ரபேரேசியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து ஜனதா கட்சி ராஜ் நாராயணனை களத்தில் இறக்கியது. பலம் வாய்ந்த வேட்பாளரான இந்திரா காந்தியை ராஜ் நாராயணன் 55,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர் அலையை ஏற்படுத்தியது. இந்திய அரசியல் வரலாற்றில் பிரதமர் ஒருவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது இதுவே முதல் முறையாகும். அத்துடன் அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது, ஆட்சியையும் இழந்தது. 1984 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வாஜ்பாயை குவாலியர் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த மாதவராவ் சிந்தியா 175,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தேர்தலில் மாதவராவ் சிந்தியாவின் தாயார் விஜயராஜே சிந்தியா வாஜ்பாய்க்கு தீவிர ஆதரவு அளித்த போதிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் நடந்த அந்த தேர்தலின் போது ஏற்பட்ட அனுதாப அலையில் காங்கிரஸ் 414 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவுக்கு 2 இடங்களே கிடைத்தன. காங்கிரசுக்கு ஆதரவாக வீசிய அனுதாப அலையில் வாஜ்பாய் கரையேற முடியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லைதான். அந்த தேர்தலுக்கு பிறகு அத்வானி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்று கட்சியை பலப்படுத்தினார். மேற்கு வங்கதேசத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரான சோம்நாத் சட்டர்ஜி அங்குள்ள ஜாதவ்பூர் தொகுதியில் 10 போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். நாடாளுமன்ற சபாநாயகராகவும் பதவி வகித்துள்ளார். 1984 நடந்த தேர்தலில் அந்த தொகுதியில் இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் களம் இறங்கிய 29 மம்தா பானர்ஜி 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று மிகவும் இளம் வயது எம்பியாக நாடாளுமன்றத்தில் நுழைந்தார். அதன் பிறகு அவர் காங்கிரஸில் படிப்படியாக முன்னேறி செல்வாக்கு பெற்றதும் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கியதும் மேற்கு வங்கதேசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு முடிவு கட்டியதும் தனிக்கதை. அதிர்ஷ்டம் வரும்போது கூரையை பித்து கொண்டு கொட்டும் என்று சொல்வார்கள். இதற்கு அரசியலும் விதிவிலக்கல்ல. 1984 தேர்தலில் ஆந்திர மாநிலம் ஹனம்கொண்டா எம்பி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான நரசிம்மராவ் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் செந்து பட்லா ஜங்கா ரெட்டியிடம் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனால் டெல்லி அரசியலில் அவரது செல்வாக்கு சரிந்தது. 1990 பிறகு அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் நிலையிலேயே இருந்தார். இந்த சூழ்நிலையில் 1991 நடந்த தேர்தலில் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி குண்டுவெடுப்பில் கொல்லப்பட்டார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற போதும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி அமைத்தது. நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்றார். ராஜீவ்காந்தி இல்லாத நிலையில் சங்கர் தயாள் சர்மா மறுப்பு தெரிவித்ததால் நரசிம்மராவுக்கு பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்ததாக ஒரு தகவல் உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரதமரான அவர் 5 அந்த பதவியில் நீடித்தார்.